இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த மனிதருடைய மனைவி இறந்து போய்விட்டார். அப்படி அவர் அந்த மனைவி இறக்கும் போது அவருக்கு ஒரு 45 வயது இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் கூட அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய மனைவி அவளுடைய நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள். அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என்னுடைய வேலை என்று அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவனுடைய வெற்றியில் நான் திளைத்திருப்பது எனக்கு போதும், அவனுக்காக வாழப்போகிறேன், இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். வருடங்கள் உருண்டோடியது. மகன் வளர்ந்து பெரியவன் ஆனதும் தன்னுடைய வீட்டையும் வியாபாரத்தையும் மகனுடன் எழுதி கொடுத்து விட்டு அவர் ஓய்வு பெற்றார். மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுடனேயே தங்கியும் விட்டார். இப்படியே ஒரு வருடம் போனது. ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு சாப்பிட மருமகளிடம் ரொட்டியில் தடவுவதற்கு கொஞ்சம் வெண்ணெய் தருமாறு கேட்டார். மருமகளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டாள். மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து போய்விட்டார். அதன் பிறகு மகன் உணவருந்தும் போது மேஜையில் வெண்ணெயை கொண்டு வந்து வைத்தாள் மனைவி. ஒன்றும் பேசாமல் மகன் தன்னுடைய வியாபாரத்துக்கு புறப்பட்டான். அந்த வெண்ணெயை பற்றிய சிந்தனையே அந்த நாள் முழுவதும் அவனுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் தன்னுடைய அப்பாவை அழைத்தான். அப்பா இங்கே வாங்க, நம்முடைய வக்கீலை பார்த்து விட்டு வருவோம் என்று சொன்னான். அவருடைய அப்பாவோ ஏன் எதற்காக என்று பதட்டமாக கேட்டார். நானும் என்னுடைய மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடிபோகிறோம். என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுடைய பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன். மாதா மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்துவிட்டு போகிறேன் என்று சொன்னான். அப்பா பதட்டத்துடன் கேட்டார், ஏனப்பா இந்த திடீர் முடிவு என்று. இல்லை அப்பா, உங்களுடைய மதிப்பு என்னவென்று என்னுடைய மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது. ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணர வேண்டும். மறுப்பு சொல்லாதீர்கள் அப்பா என்று அவன் சொன்னான். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக மட்டுமே இருக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய ஆதார் கார்டாக இருக்க வேண்டும். அதாவது அடையாளமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த கதையுடைய கருப்பொருள். பெற்றவர்களை புறக்கணிக்காதீர்கள். அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு அடையாளம் என்பதே இல்லை. நான் சொல்றது உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.